வெல்கம் டு சிம்ப்ளிஷன்பா. இன்றைக்கி வந்து நம்ம சோயா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் கொஞ்சம் சோயா எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் புளிஞ்சு எடுத்துக்கலாம். சோயா ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே நம்ம கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சோயா வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம பச்சை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். அதுக்கப்புறம் இந்த தண்ணியிலேருந்து புளிஞ்சு சோயா எடுத்துக்கலாம். சோயாவை நம்ம வேக வச்சு எடுத்தாச்சுங்க. அடுத்தது வந்து இப்போது நம்ம தாளிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்து செய்யலாம். இப்போ நான் வந்து ஒரு துண்டு இஞ்சி, மூணு பல் பூண்டு, பெரிய வெங்காயம் பெருசு ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இது மூணையும் போட்டு உணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி பெட்டை எடுத்துருக்கேன். அதையும் வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெங்காயம் தக்காளி வாங்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா சோயா, அதை வந்து நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு. சோயா வந்து கிரேவிக்கு நான் முழுசாக தான் போட போகிறேன். முழுசாக போட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கேஷ்நட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல்லைங்க. ஹோட்டலில் பார்த்திங்கன்னா கேஷ்நட் போட்டு தான் செய்வாங்க. கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது சூடு ஆறுனது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வெங்காயம் தக்காளி வணக்கணும் அதே பாத்திரம் தாங்க வச்சுருக்கேன். அதிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, இப்போ அதில் கூடவே எண்ணெயிலே வணக்கி எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், சீரகத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், நல்லா வணக்கி வச்சிடலாம். கருவேப்பிலைக்கூடாது, லைட்டாக ஒரு நிமிஷம் வணக்கங்க போதும். போதும். இப்போ வந்து இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம ஆல்ரெடி இதை வந்து வணக்கி தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால இதில் பச்சை வாசலாம் போகணும் இல்லையா. இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சோயா வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோம். இப்போது இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம சோயாவை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ கூடவே நம்ம சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும், சோயா சீக்கிரம் வந்துடும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்துட்டு இது மேலே தூவ போகிறோம். இப்போது தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம்.
பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, தேங்காயோட மணமும் நல்லா இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து சோயா மட்டும் போட்டிருக்கேன். இது கூட வந்து நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து புளியாக கட் பண்ணி போட்டாலும் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டு சேரும்போது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி செம்பல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.